ஹயர் எண்டிசி செஞ்சு இப்போ பார்க்க போகிற சம் வந்துட்டு எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூல எய்த்து சம் இது வரைக்கும் சேனல் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு மொத ஃபஸ்ட் பார்ட் பார்த்துலாம் அதாவது டூ பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை ட்வெல் அடுத்த வேல்யூ வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ் இன்டூ மைனஸ் எயிட் பை ட்வல் ப்ளஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்டூ டூ பை த்ரீ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதை வந்துட்டு நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவாலியேட் யூசிங் அப்ரோப்ரேட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு வேல்யூ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அதாவது பை கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் பை கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமும் ஏ அதாவது இவ்வளவும் ஏ இவ்வளவும் பி இப்போது ஃபார்முல இதோடய ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஏ ப்ளஸ் பி கோட்டு பி ப்ளஸ் ஏன்னு எழுதுவோம் இப்போ ஏ ப்ளஸ் பின்னு இருக்கு இல்லையா ஸோ பி ப்ளஸ் ஏனால் இது அப்படியே திருப்பிட்டால் போதும் மொதல் இருக்கிற வேலியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஸோ அப்படியே எழுதிக்கலாம் டூ பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை டுவெல் அதுக்கப்புறமா ப்ளஸ் இது ரெண்டத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி படி அதாவது மைன் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வந்துடும் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டூ பை த்ரீ அதுக்கப்புறமா ப்ளஸ் இந்த வேல்யூ அதாவது மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் எயிட் பை டுவல்னு மாற்றிக்கலாம் ஓகே இனி அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூக்குள்ளேயே சேஞ்ச் பண்ண போகிறேன் அதாவது இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் இது வந்துட்டு பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார் மல்டிப்ளிகேஷன் பை கம்யூடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோங்க மல்டிப்ளிகேஷன் என்ன ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதா அப்படியே எழுதுறேன் அதாவது டூ பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை டுவல் இப்போது ப்ளஸ் இது என்னென்னா a ஏ b பின்னு வச்சுக்கோங்க ஏ இந்த வேல்யூ into பி டூ பை த்ரீ இப்போ ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஏ இன்ட்டு பி இக்குவல் டு பி ஏன்னு எழுதுவோம் அதாவது மாற்றி எழுதுவேன் எதுக்குன்னா இது எதுக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் தெரியும் ஸோ ஏ அண்டு பிஏ பி எழுதும் எழுதும்போது ஃபஸ்ட்டு டூ பை த்ரீ வந்துடும் அதுக்கப்புறம் இன்ட்டு அடுத்தது இந்த வேல்யூ வரும் அதாவது மைனஸ் ஒன் பை ஃபோருன்னு ப்ளஸ் அதுக்கப்புறமா மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் எயிட் பை டுவெல் இப்போதைக்கு எல்லா வேலையும் நான் அப்படி அப்படியே தான் எழுதுகிறேன் அடுத்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இது என்ன இது ஏ இன்டூ பி ப்ளஸ் இது அகெயின் ஏதான் இன்டு சி ஏ பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா இதோட வேல்யூ என்னென்னா இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு மூணே மூணு ப்ராப்பர்ட்டி தான் ஸோ ரொம்ப ஈஸி ஃபுல்லாக கவனித்து படிச்சுக்கோங்க பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஏன் இந்த மல்டிபிளிகேஷன் அடிஷன் ரெண்டு வருதுன்னா இங்கே பாருங்கள் உள்ள மல்டிப்ளை இருக்குது வெளியில் அடிஷன் இருக்குது ஸோ பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன் ரெண்டுமே எழுதணும் இதோட ஃபார்முலா என்னென்னா ஏ க்ராஸ் பி ப்ளஸ் ஏ க்ராஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ இன்டு பி ப்ளஸ் சி இதுதான் ஃபார்முலா இப்போ இது எப்படின்னா ஏ க்ராஸ் பி இன்ட்டு ஏ க்ராஸ் சி கரெக்டாக இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போது இந்த ரெண்டனத்துக்கு பா ரெண்டெனமும் மட்டும்தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ இல்லையா இதுக்காக தான் நான் இந்த டூ பை த்ரீ இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்போ ஏ இப்படி காமன் எடுத்துடலாம் இல்லையா ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ இல்லையா அப்போ டூ பை த்ரீ இன்டூ அடுத்து என்ன இருக்குது பி பியோட வேல்யூன்றது இங்கே நமக்கு மைனஸ் ஃபைவ் பை டுவெல் அடுத்து ப்ளஸ் இருக்குது சியோட வேல்யூன்றது நமக்கு மைனஸ் ஒன் பை ஃபோர் அவ்வளோதான் அடுத்தது இந்த தேர்ட் பார்ட் இருக்கு இல்லையா அதாவது இந்த வேல்யூ இந்த செட்டை அப்படியே எழுதிக்கலாம் அதாவது மைனஸ் ஃபோர் பை சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் எயிட் பை டுவெல்னு இதை எழுதிக்கலாம் ஓகே இனி அடுத்ததில் இது இனி எல்சியம் இல்லை இனி இது ப்ராப்ளம் இல்லை நம்ம நார்மலாக இது பண்ணுற மாதிரி மல்டிபிளிகேஷனும் ப்ளஸும் பண்ணிக்கலாம் வெளியில் என்ன இருக்குது டூ பை த்ரீ இன்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெல்னு இருக்குது ஸோ இது நம்ம எல்சியம் எடுக்கணும் எல்சியம் பார்த்தீங்கன்னா டுவெல்வும் ஃபோரும் இல்லையா டுவெல்வும் ஃபோருக்கு எண்ணோ ஃபோர் எடுத்துக்கலாம் த்ரீ ஃபோர் சார் டுவல் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் அகைன் த்ரீ தான் கொடுக்க முடியும் ஒன் த்ரீஸ் த்ரீ ஒன் அப்படியே வந்துடும் ஸோ ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ நமக்கு இங்கே எல்சியம் டுவெல் இல்லையா ஸோ டினாமினேட்டர் டுவெல் வர மாதிரி பார்த்துக்கலாம் இல்லை ஆல்ரெடி டினாமினேட்டர் டுவெல் தான் ப்ராப்ளம் இல்லை இங்கே டுவெல் வர மாதிரி பார்க்கணும் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் கீழே இப்போ டுவெல் வரணும்னா நான் த்ரீயால தான் மல்டிப்ளை பண்ணணும் கீழே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் மேலே த்ரீயால் மல்டிபிளை பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த வேலியில் எதாவது கேன்சல் பண்ண முடியுன்னா கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்க இல்லை பண்ண முடியும் எப்படின்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க த்ரீ ஃபோர் ஆர் டுவெல் இங்கே பண்ண முடியுமானா முடியும் செகண்ட் டேபிளுக்கு இங்கே என்னாகும் மைனஸ் 4 அதாவது ஃபோர் டூ ஜார் எயிட் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் இங்கே ஃபோர் டூ எயிட் இந்த மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க கீழே த்ரீ டூ 6 சிக்ஸ்னு கேன்சல் ஆகிருக்கு இனி இதுக்குமாதிரி எதுவும் ஆகாது மல்டிப்ளை பண்ணிடலாம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டிவைடட் பை கீழே த்ரீ த்ரீ சார் நைன்னு வந்துடும் இப்போ 2 பை த்ரீ uh, into பிராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை டுவெல் இங்கே ப்ள ப்ளஸ் இங்கே என்னாகும் மைனஸ் த்ரீ அதான் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ தான் ஒரு மைனஸ் இருக்குது டிவைடட் பை ஃபோர் த்ரீ சார் டுவெல் தான் நமக்கு இப்போது ப்ளஸ் ஃபோர் பை நைன் இல்லையா இப்போது டூ பை த்ரீ இன்டூ இங்கே என்னென்னா டினாமினேட்டர் சேம் ஸோ காமனாக போட்டுட்டு இதை ஆட் பண்ணிடலாம் இல்லையா மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ சேம் சைன் ஸோ நம்பர் ஆட் பண்ணிட்டு அதே சைனை போட்டுருவோம் ஃபைவ் த்ரீயாக ஆட் பண்ணால் நமக்கு எயிட் சேம் சைனால் அதே போட்டாச்சு ப்ளஸ் இங்கே இருக்க ஃபோர் பை நைன் இதில் இன்னும் ஏதாவது கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் கேன்சல் பண்ண முடியும் அதாவது ஒன் டூ இஸ் டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் அகைன் இதை வந்துட்டு இது ரெண்டாயிரத்தையும் கட் பண்ணலாம் இல்லையா மைனஸ் ஃபோர் அதாவது ஃபோர் டூ சார் எயிட் த்ரீ டூ சார் சிக்ஸ் இங்கே மைனஸ் இருக்கனால அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க இப்போது இந்த பக்கத்தில் என்ன வருதுன்னா ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை கீழே த்ரீ த்ரீ சார் நைன் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது வெளிலையும் ஒரு ஃபோர் பை நைன் இருக்குது இப்போ இங்கே டினாமினேட்டர் சேம்னால் அதை காமனாக போட்டுட்டு மேலே இருக்கிறத சேர்த்து எழுதிக்கலாம் மேன மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு இப்போ என்ன ஆகிடுச்சி ஃபோர் மைனஸ் ஃபோர் நமக்கு ஜீரோ அதாவது ஜீரோ டிவைடட் பை நைன் வரும் ஜீரோ டிவைட் பை நைன் நமக்கு ஜீரோ தான் இதை கேன்சல் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும் இவ்வளோதான் இந்த சம் நீங்கள் வந்துட்டு டைரக்டாக கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் படிச்சுக்கோங்க அவ்வளோதான் இல்லை ஏன்னா இது வந்து இதில் போயிட்டு டிவிட் போய்ட்டு இதில் போயிட்டு டிவிட் பயிட்டுன்னு தனித்தனியாக பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் டைரக்டாக கேன்சல் பண்ண படிச்சிக்கோங்க அவ்வளோதான் சம் தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்